இந்த இந்த காயின் தான் வந்து பிஷப்பு இது வந்து இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா அதோட டயக்னலா மூவ் ஆகுன்னு சொல்றாங்க டைக்னல்னா இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு தான் டயக்னல்னு சொல்லுவாங்க இப்போ டயக்னலா மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த பிஷப் வந்து டோட்டலா வந்து டூ மூவ்ஸ் ஆயிருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இங்க போயிருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்கே வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து டூ மூவ்ஸ் இந்த டூ மூவ்ஸோட டிரான்ஸ்லேஷன் வந்து கேட்குறாங்க அப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடில் எவ்வளோ மூவ் ஆயிருக்குங்கிறது நம்ம எழுதணும் அதுக்கு அடுத்தது வந்து அப் டவுன்ல எவ்வளோ மூவ் ஆயிருக்குங்கிறது எழுதணும் அப்படிதான் நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து எழுதுவோம் இப்போ இதில் ரெண்டு மூவ் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூவோட டிரான்ஸ்லேஷன் வந்து எழுத போகிறோம் ஓகே அப்போ இங்கே எழுதிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மூவ் பாருங்க இப்போ அந்த காயின் வந்து இங்கே இருக்கு இங்கே இருந்து அந்த காயின் வந்து இங்கே போயிருக்கு ஃபஸ்ட் மூவ்ல அப்போது இந்த பொசிஷன் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அது ஆக்சுவலாக போனது வந்து டைக்னலாக தான் ஓகே அது போனது வந்து ரெண்டு பாக்ஸ் தள்ளி இங்கே தான் அது போயிருக்கு ஆனால் நம்ம டிரான்ஸ்லேஷன் போது எப்படி எழுதுமோன்னு நான் சொன்னேன் மொதல் ரைட்டு லெஃப்டில் எங்கே மூவ் ஆயிருக்குங்கிறது எழுதணும் அதுக்கு அடுத்தது வந்து அப் டவுனில் எங்கே மூவ் ஆயிருக்குங்கிறது நம்ம எழுதணும் ஓகே ஸோ இப்போ ரைட்டு லெஃப்ட் பார்க்கும்போது இது வந்து ரைட் சைடில் வந்து ரெண்டு பாக்ஸ் மூவ் ஆயிருக்கு பாருங்க ரைட் சைடில் ரெண்டு பாக்ஸ்னால் இங்கே போகும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே இருந்து டவுன் வந்து எவ்வளோ பாக்ஸ் மூவ் ஆயிருக்கு பாருங்க ஒன் டூ டூ பாக்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு ஓகே அப்போ ஃபஸ்ட்டு மூவோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ரைட் ஆரோ அதுக்கப்புறம் டூ ரைட் டூ பாக்ஸ் மூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒன் டூ டவுன்ல வந்து பாக்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மூவோட டிரான்ஸ்லேஷன் அடுத்து நம்ம செகண்ட் மூவ்க்கு டிரான்ஸ்லேஷன் எழுதிக்கலாம் செகண்ட் மூவ் செகண்ட் மூவ் பாருங்க இங்க இருந்து இங்க வந்துருக்கு ஓகே அப்போ இங்க இருந்து பாருங்க இந்த சைட்ல வந்து இங்க போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து இப்படி வரலாம் இல்லையா அப்போ இங்க இருந்து இது எந்த டேரக்ஷனு லெஃப்ட் சைடு தானே இந்த பக்கம் போச்சுன்னா லெஃப்ட் சைடுன்னு அர்த்தம் அப்போ லெஃப்ட் சைடு எவ்வளோ பாக்ஸ் போயிருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாமா ஸோ அது இந்த பொஷனில் தான் இப்போ இருக்கு இப்போ இருந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போது வந்து லெஃப்ட் சைட்ல மூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இங்க இருக்கா இங்கே இருந்து டவுன் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ ஃபைவ் வந்து டவுன்ல மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகே இதுதான் நம்மளோட ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஷின் பாத்திரலாம் write a possible translation for each of the chess piece for a single move இங்க வந்து 6 chess pieces வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு single move க்கு எப்படி மூவ் ஆகுமோ அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம எழுத சொல்றாங்க இதில first நம்ம பார்க்க போறது வந்து கிங் பீஸோட மூவ் என்னங்கறது பார்க்க போறோம் ஓகே இப்போ கிங் பீஸ் வந்து இங்க இருக்கு இங்க இருந்து வந்து இது forward ல ஒரு box மூவ் ஆகும் அப்படி இல்லினா லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் மூவ் ஆகும் ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் வந்து மூவ் ஆகும் இதுதான் இதோட மூவ் ஓகே அப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு த்ரீ டிரான்ஸ்லேஷன் வந்து கிடச்சிருக்கு அதில் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லெஃப்ட் சைட் ஓகே அதுக்கப்புறம் இந்த பக்கம் மூவ் பண்ணோம்னா ஒன் ரைட் சைட் அதுக்கப்புறம் தேர்ட் என்ன வந்திருக்கு ஒன் அப் ஓகே நம்ம எழுதிக்கலாம் இப்போ கிங் பீஸுக்கு வந்து த்ரீ மூவ் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்

அப் சைடு வந்து மூவ் ஆகும் சொல்லி நம்ம எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் டயக்னலா மூவ் ஆகும் பாருங்க இப்படி டயக்னலா இது மூவ் ஆகும் ஓகே அதே மாதிரி வந்து இருந்து இந்த சைடு டயக்னல்ல கூட இது மூவ் ஆகும் இப்போ டயக்னலா மூவ் ஆகுதுன்னா இப்ப இங்க மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் இது நம்ம எப்படி எழுதுவோம் டிரான்ஸ்லேஷன்ல அப்படின்னா இருந்து இந்த பக்கம் வரணும் இல்லையா அப்ப ஒன் ரைட் சைட் அதுக்கப்புறம் ஒன் அப்வேர்ட் யாரும் நமக்கு வரும் ஓகே இல்ல இது இங்க இருந்து இப்ப இங்க மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு மூவ் ஆனது வந்து டூ பாக்ஸஸ் தான் பட் நம்ம டிரான்ஸ்லேஷன் எழுதும் போது எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் ஆரோ எழுதுவோம் அதுக்கப்புறம் தான் அப் டவுன் ஏரோ எழுதுவோம் இல்லையா அப்போ இது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அப்போ இருந்து பாருங்க ஒன் டூ டூ பாக்ஸஸ் வந்துட்டு ரைட் சைடில் மூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இங்க இருந்து திரும்ப ஒன் டூ டூ பாக்ஸஸ் வந்து அப்வேர்டு வந்து மூவ் ஆயிருக்கு ஓகே அப்ப இது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா டூ ரைட் டூ அப்வேர்ட் ஆரோ வந்து எழுதணும் ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ இது இந்த சைடு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் பாருங்க இந்த சைடு வந்து இங்க மூவ் ஆயிருச்சு அது ஆக்சுவல் பொசிஷன் வந்து இங்கேன்னு வச்சுக்கலாம் ஓகே ஆக்சுவல் பொசிஷன் இங்க இருந்தது இங்க இருந்து நமக்கு இங்க மூவ் ஆயிருக்கு அப்ப எப்படி மூவ் ஆயிருக்கு பாருங்க ஒன் டூ டூ பாக்சஸ் வந்துட்டு லெப்ட்ல மூவ் ஆகி அதுக்கப்புறம் ஒன் டூ டூ பாக்சஸ் வந்து அப்வர்டு மூவ் ஆயிருக்கு அப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம எப்படி எழுதுவோம் டூ லெஃப்ட் டூ அப்புன்னு சொல்லி எழுதுவோம் அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் இதுல வந்து இந்த நம்பர் வந்து சேமா இருக்கு பாருங்க இந்த லெப்ட் சைடு ரைட் சைடு மூவ் ஆகிற நம்பரும் அப்வர்டு மூவ் ஆகிற நம்பரும் சேமா இருக்கு அதே மாதிரி இந்த இது வந்துருச்சுன்னு ஓகே பொசிஷன்ல இருந்து இங்க வந்துருச்சு அப்படின்னா எப்படி ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் ஒன் டூ த்ரீ த்ரீ பாக்ஸஸ் வந்து அப் சைட் வந்து மூவ் ஆயிருக்கு புரிஞ்சுதா அப்போ இங்க லெப்ட்ல மூவ் ஆகிறதும் இந்த அப் அப்சைட்ல மூவ் ஆகுறதும் சேமா இருக்கு எந்த காயினுக்குன்னு பாத்தீங்கன்னா குயின் காயினுக்கு சேமா இருக்கு இந்த குயினோட இதே மூவ் தான் நமக்கு பிஷப் காயினுக்கும் வரும் அதாவது இந்த காயினுக்கு அதே தான் வரும் பாத்துட்டீங்களா இதுக்கும் அதே மூவ் தான் வரும் ஓகே சொல்யூஷன் எழுதிடலாம் இப்போ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் ஒன் டூ எயிட் வந்து அப் மூவ் ஆகும் நான் சொன்னேன் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஓகே ஒன் டூ எயிட் வந்து அப் சைடு மூவ் ஆகுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் ஒன் ரைட் சைடு எடுத்துட்டோம்னா ஒன் அப்சைடு வரும் டூ ரைட் சைடு எடுத்துட்டோம்னா டூ அப்சைடு வரும் த்ரீ ரைட் சைடுங்கும் போது த்ரீ சைட் அடுத்து ஃபோர் ரைட் சைடு அப்படிங்கும் போது ஃபோர் சைட் அடுத்து ரைட் சைடு அப்படிங்கும் போது ஃபைவ் அப்சைடு வரும் ஓகே இப்போ நமக்கு லெஃப்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் ஒன் லெஃப்ட் ஒன் சைட் அதுக்கப்புறம் அடுத்து த்ரீ லெஃப்ட் த்ரீ அப் சைட் நெக்ஸ்ட் ஃபோர் லெஃப்ட் சைட் ஃபோர் அப் சைட் அடுத்து ஃபைவ் லெஃப்ட் ஃபைவ் அப் ஓகே இதுதான் வந்து குவீனோட டிரான்ஸ்லேஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிஷப் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் குவின்னோட இந்த மூவும் பிஷப்போட மூவும் வந்து சேம் தான் அப்போ பிஷப்க்கும் இது ஏதோ வரப்போகுது எது வரப்போகுது இதுல இருந்து வரைக்கும் வரப்போகுது ஓகே அப்போ நம்ம அப்படியே எழுதிடலாம் ஒன் ரைட் ஆரோ ஒன் அப்சைட் ஆரோ டூ ரைட் ஆரோ டூ அப்சைட் ஆரோ த்ரீ ரைட் ஆரோ த்ரீ அப்சைட் ஆரோ ஃபோர் ரைட் ஆரோ ஃபோர் அப்சைட் ஆரோ ஃபைவ் ரைட் ஆரோ ஃபைவ் அப்சைட் ஆரோ அதுக்கப்புறம் ஒன் லெஃப்ட் சைட் ஒன் அப்சைட் ஆரோ டூ லெஃப்ட்

நமக்கு எல் ஷேப்ல மூவ் ஆகும் இதுதான் நைட்டு இது வந்து எல் ஷேப்ல மூவ் ஆகும் எல் ஷேப்ல அப்படின்னா எல் ஷேப்ல த்ரீ காயின்ஸ் வந்து மூவ் ஆகும் இப்ப பாருங்க அப்படிங்கும் போது இப்படி த்ரீ காயின்ஸ் கவுண்ட் வந்துருச்சா பாருங்க இங்க இருந்தது அதோட பொஷினு த்ரீ பாக்ஸஸ் எல் ஷேப்ல மூவ் ஆகும் அப்போ ஒன் டூ த்ரீ இங்க மூவ் ஆகும் ஓகே இதுவும் எல்லு தான் அப்படி இல்லைன்னா பாருங்க இப்படி கூட மூவ் ஆகும் இதுவும் எல்லு தானே இதுலேயும் பாருங்க த்ரீ ஸ்கொயர்ஸ் தான் வருது பாருங்க ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி கூட மூவ் ஆகும் ஓகே அப்போ நமக்கு என்ன சொல்யூஷன் வந்ததுன்னு பார்த்தரலாம் டிரான்ஸ்லேஷனில் இப்போ பாருங்க இப்போ இப்படி மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த எல் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா இது நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து இது அப்போ இங்கே இருந்து ஒன் டூ டூ பாக்ஸஸ் வந்துட்டு ரைட் சைடில் மூவ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வந்து அப்வேர்டு மூவ் ஆயிருக்கு அப்போ டூ ரைட் ஒன் அப்சைடு ஆரோ வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம இப்படி மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் இதுவும் தான் நான் சொன்னேன் அப்போ இப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆயிருக்கு பாருங்கள் அதோட ஒரிஜினல் பொஷிஷன் இது ஓகே இங்கிருந்து பாருங்க ஒன் வந்து ரைட்டில் மூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒன் டூ டூ வந்து அப்சைடு வந்து மூவ் ஆயிருக்கு புரியுதா இப்போது இதே வந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள் இங்கே இங்கே இருக்கும் அப்போ இந்த டைரக்ஷன்ல சொல்கிறோம் அப்படின்னா இது இப்படி மூவ் ஆகிருக்கும் இங்கே இருந்து இப்படி மூவ் ஆயிருக்கும் இங்கே வந்திருக்கும் எல் ஷேப்பில் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ பாக்ஸஸ் கவுண்ட்டு வரும் ஓகே அப்போ நமக்கு இங்கே என்ன டிரான்ஸ்லேஷன் வரும் அப்படின்னா ஒன் டூ லெஃப்டு அதாவது டூ வந்து லெஃப்ட்டு அதுக்கப்புறம் ஒன் வந்து அப் சைடு ஆரோ வரும் ஓகே இதே வந்து நமக்கு இது இந்த சைடு மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் இங்கே இருந்து இந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னா

அப்படி இல்லைனா டூ ரைட் சைடு வரும்போது ஒன் அப் சைடு வரும் கண்டுபிடிச்சோம் இந்த ஃபோர் மூவ் தான் வந்து நைட் காயினுக்கு வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரூக் இதுதான் அந்த காயின் இப்போ இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இது இங்கே இருக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாக போகும் ஓகே அப்போ ஸ்ட்ரெயிட்டானா நமக்கு எயிட் பாக்ஸஸ் வந்து அப்வேர்டு மூவ் ஆகும் ஓகே அப்போ இதோட சொல்யூஷன் பார்த்துடலாம் ரூக்கு வந்து ஒன் டூ எயிட் வந்து அப்சைட் ஆரோ வரும் ஓகே ஓகே லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பான் இந்த காயின் வந்து இங்கே இருக்கும் இங்கே இருந்து ஒன்னா வந்து டூ பாக்ஸஸ் வந்து ஃபார்வேர்ட் மூவ் ஆகும் அப்படி இல்லைன்னா ஒன் பாக்ஸ் வந்து ஃபார்வர்ட் மூவ் ஆகும் அப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்க இதுங்க மோதி இதோட டிரான்ஸ்லேஷன் என்ன ஆயிடுச்சு ஒன் அப்வேர்டார வந்திருக்கு இதே நம்ம இங்கே இருந்து இங்கே மூவ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன கிடச்சிருக்கு டூ அப்வேர்டாரோ கிடச்சிருக்கு ஓகே அப்போ இதோட டிரான்ஸ்லேஷன் ரெண்டு கிடச்சிருக்கு என்னென்ன ஒன் அப்வேர்ட் ஆரோ கம்மா டூ அப்வேர்ட் ஆரோ கிடச்சிருக்கு ஸோ பானோடது எழுதிலாம் ஒன் அப்வேர்ட் ஆரோ அப்படி இல்லைன்னா டூ அப்வேர்ட் ஆரோ ஓகே இதுதான் நம்ம சொல்யூஷன் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் த்ரீ பாருங்க ரெஃபரிங் த கிராஃபிக் கிவென் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் Each bar of the category is made up of boy, girl, boy unit. First one, which categories show a boy, girl, boy unit that is translation within the bar. Second question, which categories show a boy, girl, boy unit that is reflected within the bar? This is bar. Okay? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் செவன் பார்ட்டிசிபேட்டட் இன் வேரியஸ் காம்படிஷன் கண்டக்டட் இன் த ஸ்கூல் இப்போ இதுல பாருங்க எஸ்ஏ ரைட்டிங்க்கு வந்து எயிட்டி பெர்சென்ட் அப்புறம் டிராயிங்க்கு வந்து செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் ஸ்பீச்சுக்கு செவன்டி பெர்சென்ட் மோனோ ஆக்டிங்க்கு சிக்ஸ்டி பெர்சென்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க இதுல ஒன்னொன்னு வந்து எப்படி கொடுத்துருக்காங்களா பாய் கேர்ள் பார் யூனிட் சாரி பாய் கேர்ள் பாய் யூனிட் வர மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு ஒரு பாரும் ஓகே இங்க பாத்தீங்கன்னா பாய் கேர்ள் பாய் வருது அதுக்கப்புறம் பாய் கேர்ள் பாய் வருது பாய் கேர்ள் பாய் வருது ஓகே இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா இதுல எந்த கேட்டகரி வந்து பாய் கேர்ள் பாய் வர மாதிரி இருக்கு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஃபாலோ ஆயிட்டே இருக்கும் அப்படி இருந்ததுனால தான் அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இங்க பாருங்க பாய் கேர்ள் பாய் வருது அதே தான் இங்க வருது அதே தான் இங்க வருது அப்போ இங்கே தான் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து அப்ளை ஆயிருக்கு நீங்க மத்த இதில் செக் பண்ணி பாக்குற போது பாய் கேர்ள் பாய் வருது பாய் கேர்ள் பாய் வருது இங்க பாய் கேர்ளோட தான் இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு இங்க இங்கே இன்னொரு பாய் வரல பாருங்க அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இங்கேயுமே இங்க பாய் ஸ்டாப் ஆகுது திரும்ப இங்க ஒரு பாய் மட்டும் தான் இருக்கு கேர்ள் பாய் இங்க இல்ல ஸோ இங்கேயும் அந்த அந்த ஃபார்மேட் வந்து வரல ஓகே அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் அப்ப நம்ம எழுதிலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க விச் கேட்டகரிஸ் ஷோ அ பாய் கேர்ள் பாய் யூனிட் தட் இஸ் ரிஃப்ளெக்ட் வித் த பார் அப்போ ரிஃப்ளெக்ஷன் இங்க எங்க அப்ளை ஆயிருக்குன்னு கேக்குறாங்க இப்போ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா அங்க வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வரணும் அப்போ நடுவில் இப்படி ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம போடும்போது இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சேமா இருக்கணும் அப்பதான் அதை நம்ம வந்து ரிஃப்ளக்ஷன் சொல்லுவோம் அதாவது சேமான என்ன அர்த்தம் இந்த லைனுக்கு இங்க என்ன இருக்கோ அதே தான் இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கணும் அதே மாதிரி இந்த லைன்ல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே தான் இங்க இருக்கணும் அதே மாதிரி இந்த இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும் இப்போ அப்படி பாக்கும்போது இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்ளை ஆயிருக்கு ஓகே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் வந்து நமக்கு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வரும் அப்ப லைனுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் பாருங்க இந்த பக்கம் இருக்கிறதும் பாருங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மோனோ ஆக்டிங் அப்ப செகண்ட் ரோமனோட ஆன்சர் வந்து மோனோ ஆக்டிங்

இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் தான் எழுத போறோம் என்னென்ன டிரான்ஸ்லேஷன் எழுத போறோம் பாருங்க ஒன் வந்து எல்லோ லைனோடது செகண்ட் வந்து பிளாக் லைனோடது தேர்ட் வந்து ப்ளூ லைனோட டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம எழுத போறோம் சென்டிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்மால் ரெட் ஈக்வேட்டரல் ட்ரையாங்கல்லோட சைடு வந்து தேர்ட்டி சென்டிமீட்டர்னு சொல்றாங்க அப்ப இங்க எது வந்து ரெட் ட்ரையாங்கல்னு தெரியுதா உங்களுக்கு பாருங்க இங்க தெரியுதா இதுதான் வந்து ரெட் ட்ரையாங்கிள் அதே மாதிரி ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ த்ரீ ரெட் ட்ரையாங்கல் இருக்கு அப்போ இந்த ஒரு ஒரு ட்ரையாங்கிள்க்கும் இதோட சைடு எவ்வளோ இருக்காமா தேர்ட்டி சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகே இப்போ ஒன் என்ன கேக்குறாங்க பாருங்க எல்லோ லைன் அப்ப எல்லோ லைன் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகுது இங்க யாரோ போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னா இங்கதான் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் தொடங்கி இங்க எண்ட் ஆகுது அப்போ இதோட டிரான்ஸ்லேஷன் வந்து அவங்க கேட்கிறாங்க அப்போ டிரான்ஸ்லேஷன் போது நம்ம யூஸ்வலா எப்படி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ரைட் லெப்ட் ஆரோ எழுதணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்வேர்டா டவுன்வேர்டா அந்த ஏறோம் நம்ம எழுதணும் அப்போ பாருங்கள் இங்கே இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த சைடு வந்து மூவ் ஆகணும் இந்த பக்கம் இல்லையா இந்த பக்கம் இவ்வளோ தூரம் போகணும் இல்லையா அப்போ எந்த டைரக்ஷன்ல போகுது பாருங்கள் ரைட் சைடில் போகுது அப்போது இங்கே இருந்து திரும்ப இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்தாங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட் வந்து கிடைச்சிடும் புரியுதா அப்போது ரைட் சைடில் எவ்வளோ சென்டிமீட்டர் மூவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே இருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் நம்ம வந்து டவுன்வேர்டு மூவ் பண்ணியிருக்கோங்கிறது கண்டுபிடிச்சோம்னா இதோட ட்ரான்ஸ்லேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ பாருங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இங்கே இருக்க எல்லாமே வந்து ரெகுலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் தேர்ட்டி சென்டிமீட்டர் அப்போ இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருக்குமா சொல்கிற புரியுதா அதே மாதிரி தான் இங்கிருந்து இது வரைக்கும் தேர்ட்டி அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் நமக்கு இருக்கும் இப்ப இந்த டைக்ராம்ல இருந்து நீங்க டைரக்டாகவும் கவுண்ட் பண்ணலாம் அப்படி நான் இந்த பாக்ஸ் வர மாதிரி ஒரு வந்து பண்ணிட்டேன் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நான் டிரா பண்ணிட்டேன் இதுல வந்து ஒரு ஒரு சைடும் வந்து ஒன் சென்டிமீட்டர் வர மாதிரி அதாவது இங்க அந்த ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு வந்து ஒன் சென்டிமீட்டர் வர மாதிரி நான் வந்து டிரா பண்ணிருக்கேன் கண்டுபிடிக்கலாம் பாருங்க எல்லோ லைன் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகுது ஓகே இப்போ பாருங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் அது வந்து ரைட் சைடில் வந்து மூவ் ஆயிருக்கு அப்போ பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து எனக்கு ஒரு ஒரு அந்த ஸ்மால் ட்ரையாங்கிளோட சைடும் வந்து ஒன் சென்டிமீட்டர் வர மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க நான் காமிக்கிறேன் இதுல ஒரு ஒரு ட்ரையாங்கலோட சைடும் ஒன் சென்டிமீட்டர் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே இருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வந்துட்டு ரைட் வந்து மூவ் பண்ணிருக்காங்க பாருங்க ஃபோர் சென்டிமீட்டர் வந்து வந்து ரைட் மூவ் அப்போ நான் சொன்னேன் ஒரு சென்டிமீட்டருங்கிறது வந்து நமக்கு இங்க எவ்வளோ தேர்ட்டி சென்டிமீட்டர் ஓகே இங்க வந்து நம்மளோட சைடு வந்து ஒன் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன் பட் நமக்கு புக்ல வந்து ஒரு ஈக்வட்டல் ட்ரையங்கலோட சைடு வந்து தேர்ட்டி சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க அப்ப நமக்கு ஃபோர் அப்படிங்கும் போது இன்டூ தேர்ட்டி எவ்வளவு வரும் ஒன் டுவெண்ட்டி அப்போ ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வந்துட்டு நமக்கு ரைட் சைடில் வந்து மூவ் ஆயிருக்கு ஓகே அப்போ ஒன் இந்த இந்த பொசிஷனில் வந்துருமா இப்போ இங்கே இருந்து பாருங்க இந்த பாயிண்ட்டுக்கு எத்தனை சென்டிமீட்டர்னு பார்த்துடலாம் பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் வருது எயிட் சென்டிமீட்டர் வருதா அப்போ இங்கே இருந்து இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு நமக்கு எயிட் சென்டிமீட்டர் எந்த டைரக்ஷனில் வரும் டவுன்வர்ட் ஆரோ நமக்கு கிடைக்கும் ஓகே அப்போ எயிட்டுங்கும் போது எயிட் இன்டூ தேர்ட்டி நமக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வரும் அப்போ டூ ஃபார்ட்டி சென்டிமீட்டர் டவுன்வர்ட் ஆரோ வந்து கிடைக்கும் ஓகே இதுதான் வந்து நமக்கு எல்லோ லைனோட ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு செகண்ட் ஒன் வந்து பிளாக் லைன் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிக்கலாம் பிளாக் லைன் பாருங்க பிளாக் லைன் எங்கே இருக்குன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது ஓகே அப்போ இங்கே எண்ட் ஆகுதுன்னா அப்போது எங்க எந்த பாயிண்ட்ஸில் வரணும் பாருங்க இங்க இருந்து லெஃப்ட் சைடில் இந்த பாயிண்ட் வரணும் ஓகே அப்ப எத்தனை வருதுன்னு பாருங்க வரும் ஓகே இங்கிருந்து வருது அப்போ சிக்ஸ் இன் டூ தேர்ட்டி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒன் எயிட்டி வரும் ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து பாருங்க அப்வர்ட் ஆரோ நமக்கு வரும் அப்போ அப்வர்டு எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்த்தோம்னா டுவெல் சென்டிமீட்டர் வரும் நம்ம எக்ஸாக்டாக பாயிண்ட் வைக்கும் போது நம்ம கரெக்டாக டுவெல் சென்டிமீட்டர் வரும் ஓகே அப்போ டுவெல் சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது டுவல் இன்டூ தேர்ட்டி வந்து நமக்கு த்ரீ சிக்ஸ்டி வரும் ஓகே ஏன்னா ஒரு சென்டிமீட்டருங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட்டி சென்டிமீட்டர் அப்போ டுவெல் இன்டூ தேர்ட்டிங்கும் போது நமக்கு த்ரீ சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வரும் என்ன ஏரோ வரும் அப்வர்டு ஆரோ கிடைக்கும் புரிஞ்சுதான் இதுதான் நம்ம பிளாக் லைனோட டிரான்ஸ்லேஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளூ லைனோட டிரான்ஸ்லேஷன் இப்போ ப்ளூ லைன் பாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது அப்போ இதுக்கு ஒரே மூவ் தான் பாருங்க எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்போ ரைட் சைடில் எத்தனை சென்டிமீட்டர்னு பார்த்தோம்னா நம்மளோட டிரான்ஸ்லேஷன் கிடச்சிடும் எத்தனை சென்டிமீட்டர் பாருங்க ஃபோர் சென்டிமீட்டர் நம்ம கிடச்சிருக்கு அப் ஓகே அப்போ ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி மல்டிப்ளை பண்ணும்போது

சில டைக்ராம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதுல நமக்கு எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு தெரியும் நமக்கு த்ரீ டிரான்ஸ்லே டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் ரிஃப்ளக்ஷன் அப்போ இங்க எது அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா இப்ப பாருங்க இங்க கொடுத்துருக்கிறது வந்து லெட்டர் டி இது வந்து இப்படி திரும்பி இருக்கு பாருங்க ரொட்டேட் ஆயிருக்கு அப்ப இங்க என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் இப்ப அடுத்து பாருங்க இ லெட்டர் இருக்கு இங்க குடுத்திருக்கிறது பாருங்க அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாருங்கன்னா கரெக்டா இங்க உங்களுக்கு என்ன இருக்கும் அதே இதோட இந்த டைகிராம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இதோட ரிஃப்ளக்ஷன் ஓகே அப்ப நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க இங்க எஃப் இருக்கு அதே எஃப் தான் இங்க இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்ப இந்த மாதிரி இது என்ன சொல்வோம் டிரான்ஸ்லேஷன் சொல்வோம் இப்ப அடுத்து பாருங்க இங்க வந்து ஜி இருக்கு அதோட ரிஃப்ளக்ஷன் இங்க இருக்கு பாருங்க இங்க மிரர் வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஃபிகர் தான் நமக்கு கிடைக்கும் அப்ப இங்க வந்து நமக்கு ரிஃப்ளக்ஷன் வந்து அப்ளை ஆயிருக்கு அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஹெச் இருக்கு அந்த ஹெச் ரொட்டேட் பண்ணா கிடைக்கிறது தான் இது அப்ப இங்க வந்து ரொட்டேஷன் அப்ளை ஆயிருக்கு இங்க வந்து ஜே இருக்கு அதோட ரிஃப்ளக்ஷன் இங்க இருக்கு பாருங்க அப்ப இங்க ரிஃப்ளக்ஷன் வந்து அப்ளை ஆயிருக்கு இங்கே ஐ இருக்கு அதோட ரொட்டேஷன் தான் இங்கே இருக்கு அப்போ நம்ம எழுதிடலாம் ரொட்டேஷன் இங்கே கே இருக்கு அதே கே தான் இங்கே இருக்கு அப்போ இங்கே டிரான்ஸ்லேஷன் அப்ளை ஆயிருக்கு இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே லெட்ரு வந்து இப்படி ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது டிரான்ஸ்லேஷன் அர்த்தம் பாருங்க எஃப் அதே எஃப் தான் இங்கே இருக்கு கே அதே கே தான் இங்கே இருக்கு அப்போ ஒரே லெட்டர் அப்படி ரிப்பீட் ஆயிட்டே வருதுன்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே லெட்ரு வந்து இப்படி திரும்பி இருக்கு அதோட டைரக்ஷன் வந்து இப்படி திரும்பி இருக்கு அப்படின்னா அது ரொட்டேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் இங்கே பாருங்களேன் ஹெச் பாருங்க திரும்பி இருக்கு டி வந்து திரும்பி இருக்கு ஐயும் பாருங்க திரும்பி இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ரொட்டேஷன் அர்த்தம் அடுத்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இது அப்படியே இங்கே நடுவில் இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் சொல்வோம் ஓகே தேங்க்யூ